நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் சமுத்திரக்கனி நடிப்பில் ரைட்டர் மக்கள் வரவேற்கும் மாபெரும் வெற்றி. குடும்பப்படம் எடுக்கிறது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவுமா நினைக்கிறாங்க. குடும்பம் இல்லாம நம்ம இல்ல. நம்மளுடைய எல்லா பேக் போர்டுமே குடும்பம் தான். ஒரு பெண் பூ பெய்து விட்டால் யாரு முதல்ல பச்சை ஓலை கட்டுறதுன்னு போராட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சிறு பிள்ளைகளுக்கு காது குத்தும் போது தாய்மாமன் 5 பேர் இருந்தால் எவன் மடியில் உட்கார வைப்பது என்பது பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க தோணும். இவர் எழுதினாரு, இவர் வரைய வச்சு இவர் அடிச்சு கூப்பிடுவோம். கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே கிளம்பி அடுத்த வந்து சூட்டில் நடந்துக்கிட்டாரு. அவருடைய அவருடைய அந்த இரவை வந்து நான் வந்து பயணத்துல கழிக்க வச்சு இந்த குடும்பத்தை வந்து கலந்துக்கோங்க. சரவண சார்லாம் 5 அனந்தமேல பிறந்தவர். கதை சொல்லிட்டு போய் இன்டர்வல்ல நிப்பாட்டு பண்ணுற அழுதுட்டு நான் பண்ணுறேன் சம்பளம் எதுவும் பேசாத டேட்ல என்ன கட்டளை கொடுக்குறேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி உடனே பிடிச்சி போக முடியும். நான் பண்ணுறேன் சார் சம்பளம் பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்னென்ன பீஸா சாப்பிட்டாலும் என்ன பாஸ்தா சாப்பிட்டாலும் இட்லிக்கு இருக்கிற ருசியும் தனியும் அதுக்கு முக்கியத்துவம். இன்னைக்கு எப்போ வந்து அங்கே ஒரு மொழி பண்ணதோ அதே நேரத்தில் அந்த மொழி தன்னை முகம் மாற்றிக்கொண்டு இங்கே வந்துருக்கலாம். அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை பெருசாக இருக்கு. சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஆனந்தம் விளையாடும் வீடு December 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துடைய டீசர் ட்ரெய்லருக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ எமோஷனாக இருக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவே உள்ளே இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ படத்துடைய இயக்குனர் நந்தா பிரியசாமி சார், இதில் பாடலாசிரியராகவும் நடிகராகவும் இருக்குது ஸ்னேகன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார் ரெண்டு பேரும். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். ஆனந்தமாக இருக்கிறோம். ஆனந்தமாக இருக்கீங்க. ஓகே சார். சார் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார்? ஏன்னா இப்போ நீங்கள் ராஜ் ராக்கெட் சக்ஸஸ். ஸோ இப்போ இயக்குனராக ஒரு நாள் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இது வந்து பாடல்களை மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மூலமே தெரிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஃபீல் குட் மூவின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படம்ன்றத பாடல்கள் மூலம் வெளிக்கொண்டாந்த அதை வெளிக்கொண்டார் வச்ச என்னுடைய நண்பர் பங்காளி சண்டை போடுற ஆட்கள் எப்பயுமே எலி விதமாக டாம் ஜெரியா இருக்கக்கூடிய என்னோடய கவிக்கு மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பேட்டி நான் தொடர்றேன். பக்கத்தில் இருக்கிறதுனால வேண்டி இந்த ஐசா எல்லாருமே என்ன நீங்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்த மாதிரி அவதாரம் எடுத்த மாதிரி என்ன குடும்பப்படம் எடுக்கிறீங்க குடும்பப்படம் எடுக்கிறீங்கன்ட்டு பேட்டி கொடுத்து கொடுத்து குடும்பப்படம் எடுக்கிறது ஏதோ தீண்டத்தகாத செயல்முறையும் கேட்குற கேள்வியும் வந்து எல்லாமே வந்து இப்படி தான் கேட்டுட்ருக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆட்களை வச்சு இவ்வளோ பெரிய குடும்பப்படம் எடுக்கிறது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவுமாக நினைக்கிறாங்க. குடும்பம் இல்லாமல் நம்ம இல்லை. நம்மளுடைய எல்லா பேக் போர்டுமே குடும்பம் தான். அந்த வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செழிப்பாக இருக்க முடியும். எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு கூட்டு குடும்பம் தான். இன்னமும் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் அக்கா ஃபேமிலி அண்ணன் ஃபேமிலி சித்தப்பா பெரியப்பா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் இருக்கணும். இல்லை அடிக்கடி சில பேர் லெஃப்ட் ஆவாங்க, சில பேர் ஆடாவாங்க, லெஃப்ட் ஆவாங்க, ஆடாவாங்க. நான் தான் அட்மின். நிறைய பேர் லெஃப்ட் ஆகிறதுக்கு நான் தான் காரணம். ஆடாவதுக்கு நிறைய பேர் செய்யறதுக்கு நான் தான் காரணம். சின்ன ஒரு நாரத வேலை பண்ணிக்கிட்டு ஒரு கலகலப்பை எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறேன். அந்த கலகலப்பையும் அந்த பிரிவையும் அந்த புரிதலையும் சேர்ந்து வர்றதையும் இந்த படத்தில் நிறைய நான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு குடும்பன்ற அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு கனெக்ட் ஆகி அது அதை கிராஸ் பண்ணி யாரும் வராமல் இருக்க முடியாது. ஆனந்தம் விளையாடு வந்து ஒரு நல்ல ஃபேவரட் என்டர்டெயின்மெண்டாக ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்த்த உடனே எனக்கு வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக கண் கலங்கிட்டு வர எல்லா உணர்வும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்குன்றத நான் நம்புகிறேன். சொல்லுங்கள் சார். சார் இப்போ சார் சொன்னார் இப்போ ஃபேமிலி படம் எடுக்கிறது வந்து ஒரு அபூர்வமாக பார்க்குறாங்க அப்படி மாதிரி விஷயம். ஒரு பாடலாசிரியராக ஏன்னா எத்தனையோ ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ அம்மா பையனாகட்டும் ஒரு காதலர்களுக்கான கணவன்க்குன்னு எவ்வளோ பாடல்கள் எழுதிருக்கீங்க. ஸோ அந்த ஃபேமிலி அப்படின்ற விஷயம் வரும்போது உங்களுக்கு ஒரு கவிஞராக என்ன தோணுச்சு? இல்லை இப்போ இயக்குனர் சொன்னது மாதிரி அவங்க கேட்டதில் தப்பே இல்லை, இவர் சொன்னதுலேயும் தப்பு இல்லை. காரணம் அவர்கள் வந்து கேட்பவர்கள் எல்லாமே கூட்டு குடும்பங்கள் மறந்து போன ஒரு காலகட்டத்தில் ஒரு ஃபேண்டஸி லைஃப்குள்ளே நுழைஞ்சு போனாங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்டம் பாட்டா ரிதமிக்கு ஒரு பெரிய கானா ஒரு ரேப் இது மாதிரி கேட்டு கேட்டு சப்தத்துக்குள் தன்னுடைய சாதனைகளை தொலைப்பது தான் அவங்களுடைய வேலையாகவே போயிடுச்சு. அதனால் இப்போ 10 பேர்த்த வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது என்னங்க அந்த காலம் மாதிரி அவங்க கேட்பாங்க. ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாமே கூட்டு குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. பண்பாட்டோடைய அழுத்தமும் ஆணிவேரும் குடும்பம் தான். முறை உறவு முறை அந்த ஒவ்வொரு உறவு முறைக்கு உள்ள மரியாதை எங்கே உரிமை முறை உறவு முறை உரிமை முறையாக மாறும். விட்டு கொடுப்பதும் விட்டு பிடிக்காமல் கட்டியாக வந்து நம்ம வந்து சண்டைக்கு வெட்டிக்க நிற்பதும் கூட பண்பாட்டோடைய வெளிப்பாடு.
ஒருவன் வேணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவன்கிட்ட சண்டை போட முடியும். வேண்டாதவனிடம் சண்டை போடுவதற்கு நமக்கு வேலையே இல்லை. உரிமை யா உரிமை எப்படி விட்டு கொடுத்தேன்? இவர்களுக்கு தெரியாது, ஒருவர் மரணத்தில் படுத்து கிடந்தாலும் யாருடைய சேலையை முதலில் போடுவது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும் கிராமங்கள். ஒரு பெண் 10 மாமங்க இருக்கிற இடத்துல ஒரு பெண் பூப்பை எய்தி விட்டால் யாரு முதல்ல பச்சை ஓலை கட்டுறதுன்னு போராட்டம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் சிறு பிள்ளைகளுக்கு காது குத்தும் போது தாய்மாமன் 5 பேர் இருந்தால் எவன் மடியில் உட்கார வைப்பது என்பது கர்வமாக இருக்கும். இந்த உறவு முறைகள் தான் இன்றைக்கு உலகத்திலேயே பேசப்படுகிற ஒரு கூட்டு குடும்பத்தோடைய பண்பாட்டை உலக தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலக மானுடத்துக்கே பறைசாற்றியது நம்மளுடைய கூட்டு குடும்பங்களுடைய தொடக்கம் தான் பண்பாட்டின் இது விரிவாக்கம். அதனால அது தெரியாதவர்கள் கேட்பாங்க. ஆனால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்னத்தை விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கைப்பிடித்து வேகத்தில் நீங்கள் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வேர்கள் கிராமங்களில் உறவுக்குள் கண்ணீருக்குள் பத்திரமாக புதைந்து கிடக்கிறது. அதுவும் நான் ஒரு பாட்டு எழுத தான் நாங்கள் வந்தோம். இவரே சொன்னார், புதிய ப்ரொடியூசர் அவருக்கு யார் பாட்டு எழுத போகிறாருன்னு தெரியாது, இந்த குடும்ப பாட்டு ஒன்று இருக்குது அதை மட்டும் அசத்தி விடணும், எப்படியாவது காங்கிறேன். அப்போ கூட நான் சொன்னேன், போய் கேட்போம்ண்ணே, உட்காருவோம்ண்ணே, முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா கூட இருக்கூடாங்க அப்படின்னு தான் வந்தோம். நான் வேண்டானா ஒரு நிமிஷத்தில் நீ போயான்னு ஒரு படலாசி வச்சுட்டு போயிருக்கலாம். இவர் எனக்கு டார்ச்சர் பண்ணுறாரு, இவர் தொல்லை தர்றாருன்னு சொன்னால் ஐயோ உனக்கு எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போயிருக்கலாம். ஆனாலும் இவர் எனக்கு வேணும், நான் அவருக்கு வேணும். இந்த போராட்டம் ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் இருக்கு. ஏன் எங்கள் தமிழர்கள் விட்பட்ட இந்த வெளியில் இருக்கிற இந்த ரியல் போராட்டம் இந்த ரியலுக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கு, ஒவ்வொரு கேரக்டர்லையுமே இருக்குது. அதனால தான் உண்மையிலேயே ஒரு பெரிய குடும்பத்தை ஒன்றாக இணைத்து கொண்டாந்து திரையுலக திரைத்துறையில் கொண்டாந்து அந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு கதைக்களமாக இது அமைங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கவிஞரே இந்த படத்தில் நீங்கள் ஒரு வரி எழுதியிருக்கீங்க, 1000 ஆணை பலம் மன்னன் தம்பி சேர்ந்திருந்தான், அவன் சேர்ந்து இருக்கணும் அப்போதான் ஜெயிக்க முடியும். சண்டை போடும்போதெல்லாம் சொல்லுவார், நீ தானே எழுதுன, நீயே சண்டை போறியா பாரு. இப்போ அது வேற வேணுங்கிறதுனால நம்ம எப்படி சண்டை போகிறோம், என்ன பிச்சுட்டு இருக்கீங்க, அதுவும் வந்துட்டு இருக்கோம். முறுக்கிட்டு போகக்கூடாது வாங்கன்னுவேன், அப்புறம் ஒரு வாரம் திரும்ப சண்டை போடுவோம், பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க தோணும். இவர் தான் எழுதுனாரு, இவர் வரியை வச்சு இவர் அடிச்சு கூப்பிடுவோம். ஓகே சார். சார் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இயக்குனர் இருக்கு, அது முதல் படமாக இருந்தாலும் எத்தனை படம் அந்த இயக்குனர் எடுத்தாலும் அந்த ரிலீஸ் ஆகிற நாள் அதுக்கு முன்னாடி இரவு வந்து ஒரு பயங்கர ஒரு டென்ஷனாக இருக்கும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது, நம்மளுடைய படைப்பை மக்கள் எப்படி எடுத்து போகிறாங்கிறது. ஸோ இப்போ இந்த படத்துக்கான உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு ரிலீஸ் ஆகும் போது? கண்டிப்பாக வந்து ஒரு பிரசவத்து நாள் நிறைந்தக்கூடிய தாயின் மனநிலை தான் இது. எல்லாரும் ஆறுதல் சொன்னாலும் படம் நல்லா இருக்கு, எல்லா இருக்கு அப்படி இப்படி சூப்பர் சொன்னாலும் டாக்டர் வந்து பார்த்து எல்லாமே சுகப்பிரசவம் சொன்னால் கூட அந்த தாய்க்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த பதட்டத்தோட தான் அந்த மனநிலை தான் இப்போ இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட தூங்கி வந்து ஒரு 72 நாள் ஆச்சு, தொடர்ந்து வேலைகள் 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 வேலைகள். ஆனாலும் என்னை தூங்க விடாமல் இந்த படமும் இந்த கதையும் வேலை செய்ய வச்சுருக்கு. 72 நாள் தூங்கலன்றது பெரிய விஷயம் கிடையாது, என்னை தூங்க விடாமல் இந்த படம் வேலை வாங்கியிருக்குது. ரொம்ப படம் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கு படம், குட் ஃபீல் சொல்லியிருக்கிறாங்க. இது மக்களை எப்படி போய் சேரும், மக்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி இருந்துகிட்டே இருக்குது. கவுண்டர் மாதிரி நாலு நெருங்க நெருங்க திக்கு திக்கு திக்கிட்டு இருக்கு. 24 வயது டெலிவரி, நல்ல ஒரு சுகப்பிரசவம், ஒரு குழந்தைய பெற்றெடுப்போம் அப்படின்னு நம்புறோம். சூப்பர் சூப்பர் சார், நாங்களே எதிர்பார்க்குறேன் சார். சார் சொன்னாரு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நடிக்கவும் உள்ள வந்துட்டாரு, ஸோ அது எப்போ முடிவாச்சு? கதை ஆரம்பத்தில் எழுதும்போதே சார் தான் இல்லை, இந்த படத்துடைய மொத்த கதையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒரு தர்மராஜ் தர்மன் அப்படி ஒரு கேரக்டர், அவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை பார்ப்பாரு. நானும் கவி நிறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், பாடல் இலக்கியம் கதை நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த கதை விவாதத்தப்போ வந்து நாங்கள் அந்த டைலாக் சம்மந்தமாக உட்காந்து எல்லாம் ஓரளவு டைலாக் எழுதிட்டோம், அங்கங்கே அழுத்தமான டைலாக் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப இவர் இந்த கதைக்குள்ள வந்து ஒரு ஒரு வசனம் சொன்னார். அதாவது சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்து வேலை போய் லேபில் வேலை போய் கூலி வேலை பார்த்து பணம் அனுப்புவான் வீட்டுக்கு, அது ஆடியன்ஸுக்கு தெரியும் கேரக்டருக்கு தெரியாது. அப்போ திரும்ப திரும்ப பணம் கேட்குறப்பெல்லாம் அவன் கொடுத்துட்டே இருப்பான். அப்போ இங்கேருந்து அவங்க கேட்குறப்ப அந்த கேரக்டர் ஒரு சொல்லும், நான் கடல் கடந்து தாண்டி நின்றாலும் இன்னமும் பக்கத்தில் இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருக்கேனே, நீ பணத்துக்காக இப்படி தள்ளி வச்சு பேச நிஜமாகவே நான் தூரமாக போயிடுவேன், அவன் பாக்கெட்டு தானே வேறு, ஆனால் பணம் ஒன்று தானே அப்படின்ற வசனத்தை இவர் தான் எழுதி நடித்து காமிச்சார் எனக்கு. அப்போ தான் நினச்சி இந்த கேரக்டருக்கு ஒரு பண்ணலாமே, இவர் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது, கவியே சின்ன கேரக்டர் தான் ஆனால் படத்தில் முக்கியமான எனக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி
இந்த கதை விவாதத்தப்போ இவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்து தான் இந்த கேரக்டரை வந்து நான் நடிக்க வச்சோம். படத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த சீன் அப்போ நீங்கள் கண்டிப்பாக கண் கலங்குற மாதிரியான சீக்வன்ஸ் தான். சார், சார் சொன்னாரு சேரன் சார் கிட்ட ஒரு டைலாகோ ஒரு பாடல் வரியோ ஓகே பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ கதை சொல்லும் போது எப்படி இருந்தது, ஸ்பாட்ல எப்படி இருந்தது, ஸ்பாட்ல உங்களுக்கும் நல்ல அனுபவமா இருந்தது? இல்லை, எனக்கு என்ன பெரிய வருத்தமே, இவ்வளவு பெரிய குடும்பத்துல ஒரு உறுப்பினர், ஆனால் குடும்பத்தோட ஒரு சீன் கூட எனக்கு இல்லை. சிங்கப்பூர்ல இருக்கீங்க? ஆமாம், நான் தான் சிங்கப்பூர் பேரனே. ஆமாம் ஆமாம், ரியல் லைஃப்பில் எப்படி இது தஞ்சாவூர் விட்டுட்டு தஞ்சாவூர் சென்னைக்கு வந்துட்டனோ, ரியல் லைஃப்பில் இது மதுரையை விட்டுட்டு நான் சிங்கப்பூர் போயிட்டேன். அது ஒரு சின்ன வருத்தம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் அங்கே உள்ள கீ, அங்கேருந்து தான் தொடங்குது அப்படிங்கும்போது நான் சும்மா நான் நிறைய சமாதானம் அடைகிறேன், சும்மா விட்டு சண்டை போடுவேன், இவ்வளோ பேர் இருக்காங்க நேருக்கு நேர் இன்னும் ஒரு சீன் பண்ண முடியுங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால் அதை பார்த்து தேவைப்படாது. கிளைமாக்ஸ் வந்து சேர்ந்துட்டார், கிளைமாக்ஸ் அந்த மாதிரி ஒருத்தோட வந்து ஜாலியாக ஒரு காம்பினேஷனில் கிளைமாக்ஸில் எல்லாமே ஒரு ரெண்டு நாள் நல்லா சந்தோஷமாக. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம், அவர் கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டே கிளம்பி இடத்துல வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டார். அவருடைய அவருடைய அந்த இரவை வந்து நான் வந்து பயணத்தில் கழிக்க வச்சு இந்த குடும்பத்தை வந்து கலந்துக்கோங்க. அவர் வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு, நாம எப்படி வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்கு ஒரு போய் கூப்பிட்டு வர்றது. அவர் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்ன ஏற்பாரு நீ எடுக்கிற படத்துல எனக்கு வாய்ப்பு இல்லையா, நடிக்க முடியாதான்னு கேட்டுட்டே இருப்பாரு. இல்லைண்ணே உங்களுக்கு கரெக்டான ரோல் வரப்ப நான் உங்களை கூப்பிட்றது சொல்லிட்டே இருப்பேன். இந்த கதை ஆரம்பத்தில் அவர் கேட்டார், இல்லை நான் கரெக்டாக செட் ஆகலை நான் கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு நாள் அந்த கேரக்டர் யாரும் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப சேரன் சார் பசங்க எல்லாமே சொன்னாங்க, சேரன் சார் நல்லா இருக்கும்ல ஒரு கேட்டு பார்ப்போமா, ஏன்னா ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கிற எப்படி கேரக்டர்களுக்கு மாறுவார், ஆனால் வந்து ஹீரோக்கு சமமான கேரக்டர் தான் அது, நம்ம புரிஞ்சிட்டளவு அவர் எப்படி புரிஞ்சுக்கோ தெரியலன்னு சொல்லி ஒரு தயக்கத்தோடு தான் போய் கதை சொன்னேன். நான் கதை சொன்ன இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கதை சொன்ன அத்தனை பேருமே கண் கலங்கியிருக்காங்க. சரவண சார்லாம் அஞ்சு அனந்தமிட பிறந்தவர், கதை சொல்லிட்டு போய் இன்டர்வியூவில் நிப்பாட்டு பஞ்சு அழுதுட்டு நான் பண்ணுறேன் சம்பளம் எதுவும் பேசாத டேட்டில் என்ன கேட்டால் கொடுக்குறேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி உடனே பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் சார் சம்பளம் பிரச்சனைன்னு சொன்னார். அதே மாதிரி தான் சேரன் சார். சார், இப்போ பொதுவாக ஒரு படத்தில் கம்மியாக சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அது நிறைய பாடல்கள் வந்து ஒரே சுச்சுவேஷனாக தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வரிகளில் வித்தியாசம் காட்டி எழுதுறது உங்களுடைய ஒர்க்கிங் பேட்டர்ன். ஸோ இதில் நடிகராகவும் இருந்தனால உங்களுக்கு என்டையராக சீன் பை சீன் சீன் பை சீன், அதுக்கு முன்னாடி பர்சனலாகவும் டேரக்டர் கூட டச்சில் இருக்கிறனால உங்களுக்கு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் தெரியும். அப்போது பாடல் எழுதும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு? ஈஸியாக அதுவும் சிரமமே, ஏன்னா கதையே தெரியும். ஓகே, ஏன்னா வந்து சுச்சுவேஷன் சொன்னால் அதை மட்டும் எழுதிட்டு ஓடி போயிடலாம். கதையே தெரியும்போது எந்தெந்த கேரக்டர் பாடும், இப்போ நான் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சேன் இல்லையா, இந்த வரிக்கும் இது வரும் இந்த வரிக்கும் இது வரும்னு விஷுவலாகவும் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வார்த்தை சொல்லும்போது இதை காமிக்கலாம் இதை காமிக்கலாம்னு, ஆனால் அவற்றை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு அது இது அந்த காட்சி தெரியறதுனால வேண்டி அது வந்து ரொம்ப சிரமம், ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்தை சங்குக்குள்ளே அடைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கதை, அப்படி இருக்கும்போது அது சிரமம். ஆனால் என்னென்னா ஒரு ஒரு கதைக்கு ஒரு 9 பல்லவி எழுதக்கூட எனக்கு இது கிடச்சிச்சு, மெட்டீரியல் இருந்துச்சு, எனக்கு கதை தெரிஞ்சதுனால அதுக்குள்ளே எது பெருசு எது பெஸ்ட் அப்படிங்கிறத அவர் அவர் கேப்டன் ஆஃப் இப்போ அவர் வந்து தேர்ந்தெடுத்தார். அதுலேயும் சில விஷயங்கள் நாங்கள் வந்து மாற்றி மாற்றி இது வேணும் அதனால் ரொம்ப இலக்கியத்தனமாக வேண்டாம் எதார்த்த மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனுடைய நல்ல வரிகள் கவி, ஆனால் வந்து கிராமத்துக்காரனுக்கு புரியுமா பாருங்கள் அப்படின்லாம் சொல்லுவார். இதில் என்ன பெரிய விஷயம்னா கதை ஃபுல்லாக தெரிஞ்சதுனால அந்த குடும்ப பாட்டில் மட்டுமே இல்லை காதல் பாட்டிலையும் கூட கதையை வைக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த கதாபாத்திரம் என்ன பாடும், இந்த பொண்ணு யாரு, இவ பேசினா என்ன மொழி பேசுவா, இந்த பையன் யாரு, ஏன்னா கதை தெரியும், அப்போ அதுவாக தானே பேச முடியும். அந்த மேனரிசம் தெரிஞ்சதுனால அந்த மேனரிசத்துக்கான வார்த்தைகள் வரும்போது காதல் பாடல்கள் கூட கதை வைக்கிறதுக்கான ஒரு தருணங்கிறது ஒரு இலகுவான விஷயம் தான். சார், 2 பர்சனல் இஸ் 2 யூனிவர்சல்ன்ற ஒரு இது இருக்குல்ல சார், ஸோ எது அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக அது எல்லாருக்கும் அந்த விஷயங்கள். ஸோ அப்படி தான் வந்து இந்த கதைக்களத்தை வந்து நான் பர்சனலாக பார்க்குறேன் சார். ஸோ நீங்கள் ஒரு படைப்பாளியாக இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் என்னென்ன பீஸா சாப்பிட்டாலும் என்ன பாஸ்தா சாப்பிட்டாலும் இட்லிக்கு இருக்கிற ருசியும் தனியும் அதுக்கு முக்கியத்துவம் தான் அந்த படம். நீங்கள் எங்கே போய் எங்கள் ஊரில் சாப்பிட்டாலும் நம்ம ஊரில் இருந்து இட்லி சாப்பிட்டா என்ன சுகமாக இருக்குமோ, அந்த இட்லி சாப்பிட்ற எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு எளிய உணவாக அம்புலி மாமா கதையை அந்த கதையை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நிச்சயம் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் அவங்கள வாழ்க்கைக்குள்ள அவங்க அண்ணனாக இருப்பாங்க, தம்பியாக இருப்பாங்க, மகனாக இருந்திருப்பாங்க, அவங்க வந்து அவங்கவுங்க குணாதிசயத்தோட அவங்க கேரக்டரோட கனெக்ட் பண்ணுறதோட விஷயங்கள் இருக்குது. இது நம்ம பார்த்து பழகி அனுபவித்த ஒருவருடைய உணர்வு தான் இது. ஸோ எல்லாருக்குமே பேர் வேணால் மாறி இருக்கலாம், அம்மா பேர் மாதிரி இருக்கலாம், அப்பா பேர் மாதிரி இருக்கலாம், ஆனால் அம்மா அம்மாவா அப்பா அப்பாவா மகன் மகனா கவிஞர் விடுக்கிறனால எப்படி வருது பாருங்க, அவர் ஸ்டைல் லைஃப்லோ
அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் பொதுதான். அப்படி பொதுவான உணர்வுகள் மூலம் இந்த படத்தை வந்து எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு அழுத்தமான நம்பிக்கை. கௌதம் கார்த்திக் தமிழ்ல எனக்கு கிடைச்ச மகேஷ் பாபு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே நீங்க படம் பாக்குறப்ப அது நான் சொன்னது உண்மைன்னு நினைப்பீங்க. ரொம்ப செட்டில்டா ஆக்ஷனை பரபரப்பா ஃபெரோசியஸ் இருப்பாரு. ஆனா குடும்பம் வந்துட்டா ரொம்ப அமைதியா, அப்பாவை கடன பிள்ளையா, சித்தப்பா சொல் பேச்சு கேட்கிற பையனா, ரொம்ப ஒரு பாந்தமா நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அதிகமான டைலாக் நான் பேச விடாமல் ரொம்ப செட்டில்டாக ஒரு மினிமைஸான ஒரு 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 டைலாக்ஸில் தான் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறேன். நிறைய இடங்களை வந்து வசனம் பேசாமல் பார்வையால் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கடத்திருக்கிறார், ரொம்ப வாழ்ந்திருக்கிறாருன்னு கூட சொல்ல முடியும். சார், சாருடைய ராஷ்மி ராக்கெட் வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ படம் பார்த்துட்டு சாருக்கு பேசுங்க. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா சார். இல்லை, அந்த படத்தில் முதல் வடிவம் முழு கதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இவர் தான் பார்த்தேன். அப்படியா சார். முதல் அந்த படத்தில் தான் தெரியும். அதனால வேண்டி அவர் வந்து முதல்ல இந்தியில் பேசினது கொடுத்தது அங்கேருந்து அக்ரிமெண்ட் ஆனது, மறுபடியும் இங்கே இல்லாமல் அவரை கூப்பிட்டு அங்கே உள்ள கலைஞர்கள் இவரை கௌரவிச்சது, எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்த்து மகிழ்ந்தது. அதை பற்றி கூட நான் தனியாக நிறைய நேர்கள்லையும் பேசியிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாக்யராஜுக்கு பிறகு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு டைரக்டரோட கதையை இந்தி திரையுலகம் தூக்கி கொண்டாடின ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர். இதுக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே நம்ம வந்து கௌரவப்படணும். அந்த அளவுக்கு ஒரு காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். இன்னும் எங்கள் படைப்பாளிகளிடம் கற்பனைத்திறன் குறையவில்லை, இங்கே இன்னும் ரியாலிட்டி வாழ்ந்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த கதையை. ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இது ஆல்ரெடி அவர் சொல்கிறாரா இல்லையான்னு தெரியாது, இது நயன்தாரா மேடம் பண்ணுறதா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கனவுல இருந்தோம். அது வந்திருந்தா தான் இவர் இன்றைக்கி அவர் வந்து இன்டர்நேஷ்னல் டைரக்டர். ஏன்னா அந்த கதை அவ்வளோ பெரிய அழுத்தம். கண்டிப்பாக அது மறுபடியும் தமிழில் வரதான் போகுது. அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொடுத்து வைத்தவர்கள் அந்த அது பாக்கியவான்கள், அது தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ அழுத்தமான ஒரு கதை அப்படிங்கும்போது, தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சண்டை போட்டுக்கினே தவிர, இவருக்கான வெற்றி கிடைக்கலன்னு இவர் யாருன்னு தெரியாத போதே, இவரோட ஒரு நாள் கூட பேசாத போதே, ஒரு நாள் இரவு 11 மணிக்கு இவருடைய கல்லூரியின் கதையை பார்த்துட்டு இவர் யாருன்னே தெரியாமல் மறுநாள் ஃபோனை வாங்கி அவர் ஃபோனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி, ஏன் இவ்வளோ அற்புதமான ஒரு படம் பண்ணிட்டு என்னையா அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். யாருன்னு தெரியாத போகிறேன். அப்புறம் சேர்ந்ததுக்கு பிறகு அவர் சும்மா ஒரு நாட்டு பேசிகிட்டு இருப்போம், அந்த குளிச்சுட்டு வரேன் போவார், நானும் குளிக்க போவேன். வரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நாட்டு சொன்னீங்களே ஒரு கதை பண்ணிட்டேன் பாரு. ஆயிரக்கணக்கான கதைகளை பண்ணி வச்சுருப்பார். அவரை மாதிரி சீக்கிரம் கதை பண்ணவே முடியாது, அவ்வளோ விரைவாக பண்ணுவார். அது பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷம் அந்த கதையை மாற்றி அன்னைக்கு நைட்டே வேறு மாதிரி சொல்லுவார். சுத்தமாக காலைல சொன்ன கதைக்கும் சாயந்தரம் சொன்ன கதைக்கும் இது சம்மந்தமே இருக்காது. அப்படி இருக்கும், ஐயோ என்ன அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்து சிந்திக்கிறதுல எந்த வித தொய்வும் இல்லாமல் எப்போதுமே இயங்கி கொண்டிருந்தவன். எனக்கு இன்னமே அடிக்கடி நான் சொல்லுவேன், உழைப்பவன் தோற்பதே இல்லை, உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, நந்தா பெரியசாமி வெள்ள பிறந்தவன் என்பதை இந்த படம் சொல்லும். இந்த படத்துக்கு பிறகு அவருடைய வேலை நடந்துட்டு இருந்தது. பொதுவாக வந்து ஒரு படத்தை ரீமேக் பண்ணுவாங்க, ஒரு நாவலை வாங்கி படமாக எடுப்பாங்க. ஆனால் இது படமாகவும் இல்லை நாவலாகவும் இல்லாமல் வெறும் நான் ஒரு மூலையில் உட்காந்து கனவோடையும் கற்பனையோடையும் எழுதின கதை வந்து இன்றைக்கி இந்திய அளவுக்கு பேன் இண்டியா மூவியாக மாறுச்சுன்னா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அவங்க வந்து அடுத்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து நார்த் இந்தியாவில் நிறைய கதைகள் கேட்குறாங்க. வெறும் கதாசிரம் மட்டும் போகாமல் நம்ம இயக்குனர் தான் அவங்க தடம் பதிக்கணுன்றதுக்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்குது. அடுத்த முட கதையோட இயக்கமும் சேர்ந்து ஒரு கூடிய சீக்கிரம் விரைவில் ஒரு அறிவு போகிறோம் ஹிந்தியில். ஹிந்தியில் சரி. இப்போ இந்த ஓடிடி கல்ச்சர்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா ஒரு சினிமாவும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெப்சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பெயின் போர்ச்சுகீஸ் இருக்கலாம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சூழலில் இன்னொரு பக்கம் கதாசிரியர்களுக்கும் வசனகர்த்தாவுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தமிழ் சினிமாவில் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல சார். ஸோ இது ஒரு படைப்பாளியாக ரெண்டு பேருமே எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை, ரெண்டு ஜேர்னல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நேற்று ஒரு இடத்துல இதை பற்றி பெரிய விவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நேரடியாக ஒரு தெலுங்கு படமோ மலையாள படமோ நேரடியாக மொழிமாற்றப்பட்டு தமிழகத்துக்குள் கால்நுழைய ஆரம்பிச்சிருச்சு. முன்னெல்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் ஒரு வாரம் கழிச்சு வரும். இன்றைக்கி எப்போ வந்து அங்கே ஒரு மொழி பண்ணுதோ அதே நேரத்தில் அந்த மொழி தன்னை முகமாற்றி கொண்டு இங்கே வந்துருதுண்ணா. அப்படின்னா அவங்களுடைய ஆளுமை பெருசாக இருக்குது, ஆனால் வியாபாரம் இங்கே பெருசாக இருக்குது.
ஆளுமை அங்கே பெருசாக இருக்குது, வியாபாரம் இங்கே பெருசாக இருக்குது. அப்போ இங்கே இங்கே வந்து ஆளுமை இல்லாமல் போனதுக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த நாவல்களுக்கும் படிப்பாளிகள் ரொம்ப குறைவு வர இயக்குநர்களை முன்னாடி இயக்குநர்களை சொல்லலை. இருக்கிற 80% பேர்கள் படிப்பாளிகள் இல்லை. பார்த்து ஒருத்தட்ட உதவியாளர் வந்துட்டு வந்ததுனால, கதையாசிரியர்களையோ அல்லது நாவல்களையோ எடுக்காமல் இருந்ததுனால இந்த தொய்வு வந்துருச்சு. ஆனால் அதை சரி பண்ண இன்னைக்கு வெற்றிமாறன் மாதிரி ஆட்களோ, நந்தா பிரியசாமி மாதிரி ஆட்களோ, இல்லை வரப்போகிற அடுத்த படம் சேரன் மாதிரி ஆட்களோ, இந்த மாதிரி அது ஒரு நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் வந்து கதையாசிரியர்கிட்ட கதை வாங்கி அவங்கள வச்சு, ஏன்னா அதுக்கான முக்கியத்துவம் என்றைக்கும் வந்து மலையாள சினிமா மேலோங்கி இருப்பதற்கு காரணமே அவரவர் துறையை அவரவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறையும் நம்ம பார்க்கலாங்கிற காலகட்டம்லாம் மீறி போச்சு. இப்போ எல்லாத்துலேயும் ஒருத்தர் மாஸ்டராக இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் மாஸ்டராக இருக்க முடியும். அப்படி எல்லாரும் பகிர்ந்து வேலை செய்கிற காலத்தை இப்போது தமிழ் சினிமா உணர்ந்திருக்கிறது, பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. இது வளர்ந்தால் நம்மளுடைய படைப்பு அதில் வியாபாரத்தில் மட்டுமில்ல ஆளுமையிலும் உலக அளவில் சிறந்து விளங்கும் என்பது என்னுடைய கருத்து. உண்மை கவி சொல்ல உண்மை தான். ஏன்னா மற்ற மொழியில் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலையும் ஒரு ரைட்டர் தனியாக இருப்பார், டைரக்டர் தனியாக இருப்பார். ஒரு ரைட்டரோட வேலை வந்து கதை போய் சொல்லணும், ப்ரொடியூசரை. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மலையாளத்தில் எம்டி வாசுதேவன், அவர் கதை சொன்னால் எல்லா ஹீரோக்களும் டேட் கொடுப்பாங்க. அவர் கதை சொன்ன பிறகு தான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு கதாசிரியர் தான் டைரக்டராக இருக்கணும், ஒரு டைரக்டராக கதாசிரியராக மாறணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எல்லாமே இப்போ கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஹிந்தியில் அப்படி கிடையாது, தெலுங்கில் அப்படி கிடையாது, மலையாளத்தில் அப்படி கிடையாது. நம்ம தமிழில் மட்டும்தான் கதாசிரியரும் இயக்குனர் ஒன்றா இருக்கிறனால அந்த கதாசுடைய வேள்வி தெரியாமல் போயிடுச்சு. இப்போ டைரக்டர் போய் நான் கதை எழுதிக்க சொல்ல மாட்டேன், நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் அந்த கதையை வச்சு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். அவரே அந்த கதாசிரியர் போஸ்டிங்கும் விட்டுருவார், விட்டுட்டு நான் டைரக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லுவார். ஸோ என்றைக்கு கதாசிரியரும் இயக்குநரும் தனித்தனியாக செயல்படுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த கதாசிரியருக்கான வேள்வி இங்கேயும் கிடைக்கின்றது. கைத்தட்டத்துக்கும் பிரமிப்புக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்காதுங்கிறத இந்த காலம் நிரூபிக்கிறது. அது ஒரே காலம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இளையராஜா சாங் 5 போட்டுட்டாவே படம் 100 ஹிட்னு சொல்லிட்டு பூஜையிலேயே 4 கோடி எழுதிட்டு கொடுத்துட்டு போன காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ எல்லாம் 1 ஃபுல்லானதுக்கு பிறகுதான் படத்துக்கு ரேட்டே பேசுகிறான். அப்படி காலகட்டம் ஆயிடுச்சு. அதனால வேண்டி இனி இந்த காலம் அவங்கள தமிழ் சினிமா வந்து கவி சொன்ன மாதிரி சார்லாம் வந்து இப்போ நாவலை வாங்கி படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு டைரக்டரும் முன் வர்றப்ப நான் கதை பண்ண மாட்டேன், டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன், நீங்கள் எதாவது கதை கொடுங்க ரைட்டர்கிட்ட போய் வாங்குறப்ப அதோடைய வேல்யூ ஏறும். அது குறிச்சுக்கு நடந்துட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. ஸோ கண்டிப்பாக விளையாட வீடு ஸோ நிச்சயமாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகி ரெண்டு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் வந்து ஒரு இதுவே வந்து போட்டியே வைக்கலான்னு இருக்கோம். படத்துக்குள்ள போயிட்டு முடிஞ்சா அவங்களால அழுகாம வெளில வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்திருக்க எல்லா பேருமே கதை கேட்கும் போதே கண் கலங்கணும். இது வந்து ஒரு மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட் அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அன்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக இலகுவார்கள், உருகுவார்கள். நன்றி வணக்கம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் சமுத்திரக்கணி நடிப்பில் ரைட்டர் மக்களின் ஆதரவுடன் உலகெங்கிலும் வெற்றி நடிப்படுகிறது.